ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் மணியான் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேபாக்ஸ். பேபாக்ஸ்னால பார்த்தீங்க மாஸ் தான், வேற லெவல்னு சொல்லலாம். ஏன்னா பேபாக்ஸ் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேபாக்ஸ், கிரிக் மணியா, பெட்டோல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. லைஃப் டைமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டான ஏர்னிங் வெப்சைட் தான். அதை பற்றி உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேபாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அதில் இருந்த ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம இன்னும் வீடியோ போடலை. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கேமர்ஸ். இந்தியன் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபாக்ஸோட 4வது வெப்சைட் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக ட்ரஸ்டடாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இருந்தால் நினைக்கிறதோட பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறீங்க நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்முடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் ஆஃபர்ஸ் இன்ஸ்டா வரக்கூடிய ஆஃபர்ஸ் இது போன்ற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுற வரேன். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து அந்த வெப்சைட்டை பற்றி போய் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர் கேமர்ஸ் இந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சசலாக ஃபேபாக்ஸ், கிரிக் மினி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டில் ஒரே கம்பெனியோட வெப்சைட் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன், ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பேரில் தெரிஞ்சிருக்கும் இந்தியன் கேமர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். 20 ரூபா கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து நீங்கள் 30 ரூபா ஏர்ன் பண்ணால் போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது போன்ற டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் லாகின் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துக்கணும் இந்த இடத்துல. அது கொடுத்தமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேலெட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பிகின் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. கடைசியை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் 20 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் நேம் சாரி உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அது பேடிஎம்ல தான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேடிஎம் மொபைல் நம்பரை கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பரை கொடுத்துட்டு கீழே லிங்க் யூர் வாலெட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் உங்கள் ஏரியா லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கடுத்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வந்து நீங்கள் இதில் வந்து சைன் அப் பண்ணியிருப்பீங்களா, சைன் அப் வித் கூகுள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் 20 ரூபா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் மெயிலில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கு இந்த மெயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் டூ வெரிஃபை இமெயில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு டேரெக்டாக மறுபடியும் இந்த வெப்சைட்டில் உள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுடைய வேலெட்டில் 20 ரூபா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் 20 ரூபா ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஹோம் பேஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் சின்ன பசங்க இது மாதிரி இருப்பாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கேம் ப்ளே பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்களும் கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தால் இது மூலமாக கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போனஸாக 20 ரூபா கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 30 ரூபா ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்னிங் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க, நமக்கு எப்படிலாம் ஏர்ன் பண்ணு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் 4 ரூபா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரெஃபருக்கு 4
ப்ரோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் 50 ரூபாய் ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கொடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூ வராது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிணா இந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணவே தேவையில்லை. உங்கள் லிங்க் மூலமாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், அவங்க மற்றதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் லிங்க் அனுப்ப போகிறீங்க, அது வந்து ஒரு வெப்சைட்டில் போகும், இந்த வெப்சைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் மொபைல் வச்சிருப்பாங்க, ஸோ அவங்க மொபைலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் ஷேர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து என்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணணும். இப்போ பேபாக் இருக்குமேலாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சின்ன குழந்தைங்களாம் விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைம் பாஸ் விளாடுவீங்களா அது மாதிரி கேம்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். மற்ற கேம்ஸ் வெப்சைட் ஆப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பெட் கட்டணும், அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கட்டணும். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை. ஸோ வந்து நீங்கள் இதில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸே பண்ணிக்கலாம். ஸோ கேமோட ரூல்ஸ் அண்ட் லீடர் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதிகமான ஸ்கோர் வச்சு அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீயான கேமில் வந்து ஜாயின் பண்ணி கம்மியான அமௌண்ட் வந்து சின்ன சின்னதாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கேம் வந்து நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கீங்க இது போன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஸ்கோர் வச்சா எவ்வளோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும், ஸோ இது போன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. லீடர் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து இது செல்ஃப் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட நீங்கள் அதிகமாக வேமா ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 20 ரூபா வந்து சைனப் போனஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிது. அதுக்கடுத்து ஒரு 4-5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பே எடுக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடி மூணு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரீச் பண்ணிடுவீங்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடி மூன்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் வேலட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் 50 ரூபா ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு அமௌண்ட் கொடுத்துட்டு வித்ரா கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் ரெஃபர் பண்ணுங்கள், அதுக்கடுத்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் இஷ்யூஸ் இல்லை பேமெண்ட் இஷ்யூ இதில் இருக்காது. சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் பற்றி சொல்லி அவங்களோட அட்மினை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கான ரீப்ளை பற்றி நான் உடனே கொடுக்குறேன். மேலும் இது போன்ற புது புது அப்டேட்டில் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு கீழே கொடுத்துருக்க ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எழுதி ஆலன் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சேலஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லாகின் சேலஞ்ச் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 100 நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா பேடிஎம் கேஷ் கிடைக்கும். ஸோ இதை வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே தேங்க்யூ. இன்னொரு கண்டிப்பாக இன்னொரு புதிய வீடியோடன் சந்திக்கலாம். நன்றி.